بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார், சுன்னத் வல் ஜமாத் நான்கு இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்கிறது. நான் குவைத்தில் இருக்கின்றேன். இங்கு அப்துல் வஹாப், இப்னு தைமியா இவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் இங்கு இருக்கக்கூடிய ஆலிம்களிடம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் வழிகட்டவர்கள் என்பதாக நம்முடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நான் யாரை பின்பற்றுவது என்பதாக நீங்கள் வினவி இருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லா, இந்த கேள்வியினுடைய பதில் பல்வேறு நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைத்து இதனுடைய பதிலை சொல்கின்றேன். பொதுவாக நான்கு மதுஹபினுடைய இமாம்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு உட்பட்ட இன்னும் பல்வேறு இமாம்களும் இருக்கின்றார்கள். ஆனால் உலகம் முழுவதிலும் இந்த நான்கு மதுஹபை சார்ந்தவர்களோடு இது சுருங்கிக் கொண்டது, நின்று கொண்டது. நீங்கள் கேள்வியிலே கேட்டிருக்கக்கூடிய அப்துல் வஹாப், அவருடைய பேர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். அதுபோன்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், இந்த இருவரும் அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்களது மதுஹபினுடைய ஃபத்வாக்களையே தங்களுடைய ஃபத்வாக்களாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவே இந்த இரண்டு பெரியார்களும் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்வது முற்றிலும் தவறானது. இவர்களுடைய வழிமுறைகளும் தாராளமாக பின்பற்றுவதற்கு உகந்த வழிமுறைகள். இவர்கள் சில நேரங்களில் பிதாத்துக்கள், மார்க்க சட்டத்திட்டங்களில் உறுதியாக நின்றிருக்கக்கூடியவர்கள். எந்த எந்த பிரச்சனைகளில் நவீன அனுஷ்டானங்கள் உள்ளே புகுந்து விட்டதோ அவைகளை முற்றிலும் நிராகரிக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸுகளில் கூட சஹீஹான ஹதீஸுகளை மட்டும் எடுக்கக்கூடியவர்கள், லைஃபான ஹதீஸுகளில் கூட எந்த விதமான நெளிவு சுழிவும் காட்டாதவர்கள், சற்று கடின போக்குடையவர்கள் என்பது மட்டும்தான் இவர்களை பற்றி நாம் கூற முடியுமே தவிர கொள்கை தவறானவர்கள் என்றோ, வழிகேடர்கள் என்றோ, அல்லது அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை விட்டு நீங்கியவர்கள் என்றோ சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்களுடைய முழு வரலாறையும் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது தீனுக்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் மார்க்கத்தினுடைய சட்டங்களுக்காகவும் தன்னுடைய இளமையை முற்றிலுமாக தியாகம் செய்த பெரியார்கள் என்பது தெரிய வரும். எனவே நீங்கள் எந்த நாட்டில் இருக்கின்றீர்களோ அந்த நாட்டிலே இவர்களுடைய சட்டம் பின்பற்றுவதற்கு உகந்ததாக இருக்குமானால் தாராளமாக நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம். இல்லை, நீங்கள் உதாரணமாக ஷாஃபியாகவோ அல்லது ஹனஃபியாகவோ இருக்கின்றீர்கள், அந்த சட்டங்களிலேயே நீங்கள் இணைத்திருக்க விரும்புகின்றீர்கள், தாராளமாக நீங்கள் அந்த சட்டங்களில் இணைத்திருக்கலாம். பெரும்பாலும் இந்த இவர்களுடைய இந்த மார்க்க சட்டத்திட்டங்கள் மதுஹபினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒன்றும் முரண்பாடாக இருக்காது. பெரும்பாலும் இவர்களுடைய சட்டத்திட்டங்கள் ஏற்புடையதாகத்தான் இருக்கும். வெளியில் நீங்கள் கேள்விப்படுவதை போன்று இந்த பெரியார்கள் தவறானவர்கள், இவர்கள் வழிகேடர்கள் என்று சொல்லுவது முற்றிலும் தவறானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க சட்டத்திட்டங்கள் என்பது மட்டும்தான் நமக்கு முக்கியமே தவிர மார்க்கத்தில் நுழைந்துவிட்ட நவீன அனுஷ்டானங்கள், நவீன புதிய புதிய செய்திகளும் சம்பவங்களும், மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத பல நடைமுறைகளும் ஏற்புடையவை அல்ல. அது மதுஹபினுடைய சட்டங்களுக்கு உள்ளேயும் வருவதில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.